ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் பிரதான குற்றவாளிகளில் ஒருவராக குறிப்பிடப்பட்டுள்ள ரவி செனவிரத்னவை பொது பாதுகாப்பு அமைச்சின் பதவியில் இருந்து உடனடியாக நீக்க வேண்டும் என பிவித்துறு ஹெல உரிமையுவின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பில குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணை குழுவின் அறிக்கைகளை வெளியிடுவதற்காக கொழும்பில் இன்று காலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இதன்படி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பரிந்துரைத்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணை குழுவின் வெளியிடப்படாத இரண்டு அறிக்கைகளில் ஒன்றை இன்றும் மற்ற அறிக்கையை எதிர்வரும் திங்கட்கிழமையும் வெளியிடவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கம்பன்பில அங்கு மேலும் தெரிவித்துள்ளதாவது, காவல்துறையினரின் முக்கிய விசாரணையில் சந்தேக நபராக மாறியுள்ள பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்னவை உடனடியாக அப்பதவியிலிருந்து நீக்குமாறு ரணில் விக்ரமசிங்கவின் குழு பரிந்துரைத்துள்ளது. ரவி செனவிரத்ன அந்த பதவியில் இருக்கும் வரை காவல்துறையினரிடம் இருந்து நீதியை எதிர்பார்க்க முடியாது. குறிப்பாக ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான அனைத்து விவரங்களும் ரவி செனவிரத்னவிற்கு முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டுள்ளன. கிடைக்கப்பெற்ற தேசிய மற்றும் சர்வதேச புலனாய்வு தகவல்களுக்கமைய ரவி செனவிரத்ன செயற்பட்டிருந்தால் ஈஸ்டர் குண்டு தாக்குதலை தடுத்திருக்கலாம். ரவி செனவிரத்னவை உடனடியாக பதவியில் இருந்து நீக்காவிட்டால் அடுத்த நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதிக்கு எதிராக பதவி நீக்கம் கொண்டு வருவோம் என அவர் தெரிவித்துள்ளார்.